அனைவருக்கும் என் 75வது சுந்தர தின நல்வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணம். இறை வழிபாட்டின் மூலம் எங்கள் மனதை தூய்மையாக்கிய எங்கள் ராமகிருஷ்ணா மிஷனின் செயலர் ஸ்ரீமத் சுவாமிஜி அவர்களுக்கும் எனக்கு மூப்பு என்பதே இல்லை என்று வெள்ளை உடை இளைஞனாக எங்கள் பள்ளியில் வீறு நடை போட்டு வலம் வரும் எங்கள் பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பள்ளியின் எங்கள் ராமகிருஷ்ணா குழுமத்தில் சேர்ந்தவர் லோகையன் ஐயா அவர்களுக்கும் ரவீந்திரன் ஐயா அவர்களும் இளைஞர்களே, நாங்கள் அவ்வழியில்தான் அவர்களை பார்க்கின்றோம். சேவை மனதுடன் எளிமையான தோற்றத்துடனும் விளங்கும் எங்கள் பள்ளியின் துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் பள்ளிக்கு எங்கள் முதல்வர் வருகை புரிந்திருக்கின்றார். அவர் ஒவ்வொரு பணியிலும் நாங்கள் செய்யும் பொழுது அவரை நினைவு கூறாமல் இருக்கவே முடியவில்லை. அவருடைய பணி, அவர் எங்களை வந்து வழி நடத்தியது. எங்கள் வீட்டிலும் சரி, எந்த இடத்திலும் நாங்கள் அந்த பணியை செய்யும் பொழுது எங்கள் முதல்வர் காட்டிய வழி, அவர் வளர்த்த நாங்கள் எப்படி, எங்களுக்கு யாருமே துணை தேவையில்லை என்று என் திருமண மகனின் திருமணத்தில் கூட நானேவே அந்த எப்படியெல்லாம் மாசு ஃபைல் போடுறோம் அந்த மாதிரி போட்டு சேர்ந்து அவரை வந்து நானே சிரம் தாழ்ந்தி வருக என்று அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்முகத்துடனும் உயர்ந்த சிந்தனை உடையவர், எளிமையான தோற்றத்தையும் உடையவர் எங்கள் முதல்வர். அப்பணியை தொடர்ந்து எங்கள் முதல்வர் அம்மாவும் எங்களை அன்பால் எங்களின் பணியை செவ்வனே செய்ய துணைபுரியும் அம்மா அவர்களே, எங்களுடன் பணிபுரியும் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக ஊழியர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னை பெற்ற தாயாம் பாரத தாய்க்கும், என்னை வளர்த்த தாயாம் தமிழ் தாய்க்கும் என் பணிவான வணக்கங்கள். பாடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, எல்லோரும் சமம் என்று உறுதியாச்சே, எல்லோரும் சமம் என்று உறுதியாச்சே. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணி எல்லாம் எடுத்து ஓதுவோமே என்று மகிழ்வான இந்த பாரதியின் பாடலை நாம் பாடுவதற்கு எந்த யார் யார் காரணமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்ப்போம். தமிழால் வளர்ந்தேன், தலையால் வணங்குகின்றேன். மலைகளில் உயர்ந்தது இமயமலை, ஆறுகளில் சிறந்தது கங்கை, மொழிகளில் உயர்ந்தது நாம் இனிய தமிழ், தினங்களில் சிறந்தது ஆம் சுதந்திர தினமாகும். பறந்து விரிந்த வளமான பசுமையான நம் இந்தியாவை அடிமைப்படுத்திய அந்நியர்களை விரட்டி எடுத்த நாளையே நாம் சுதந்திர நாளாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகின்றோம். 1947 ஆகஸ்ட் 15 நாள் இந்திய மக்களின் வாழ்விலும் மனதிலும் ஆழமாக பதிந்த நாளாக விளங்குகிறது. நாம் சுதந்திரமாக நமது மண்ணில் சுதந்திர காற்றை இன்று நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதற்கு முதற் காரணம் நமது தேசிய தலைவர்களும் நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய வீரர்களுமே ஆவார். இந்திய நாட்டின் விடுதலை 74 ஆண்டை கடந்து 75 ஆண்டிலும் தடம் பதிக்கின்றது. இந்த சுதந்திரம் விளையாட்டாய் பெற்றதில்லை, எண்ணற்ற தியாகிகள் போராடி பெற்ற விடுதலை. அடிதடி சிறை உதை அனைத்தையுமே பொறுத்து அறவழியில் அரிதாய் கிடைத்த சுதந்திரம் நமக்கு. துணிந்தவனுக்கு தூக்கு மேடையை பஞ்சமித்தையாம் என்று தூக்கு மேடையை முத்தமிட்டவர்கள் பஞ்சாபில் பகத்சிங்கும் கயத்தாற்றில் வீரபாண்டிய கட்டபொம்மனும், வ.உ. சிதம்பரனார் செக்கிழித்து கல்லுடைத்து ரத்தம் சிந்திய சுதந்திரம், கொடியினை காத்த திருப்பூர் குமரனும் வங்கம் தந்த சிங்கம் சுபாஷ் சந்திர போஸ், ஆண்களுக்கு நிகராக நாங்கள் பெண்களும் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள், வெள்ளையினை விரட்ட வீரம் கொண்டு எழுந்த ஜான்சி ராணி, வீரவேல் ஏந்திய வேலு நாச்சியார் சிவகங்கை ராணி, ராணி சென்னம்மா, ராணி லட்சுமிபாய், ராணி அவந்தியம்மா என்று
அக்கால பெண்களில் வீரம் பிடிந்த பெண்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். இன்னும் பல தலைவர்கள் நாட்டுக்காக தன் வாழ்வியை அர்ப்பணித்தார்கள். மகாத்மா காந்தியின் மகத்தான சேவை, ஜவஹர்லால் நேருவின் தன்னலமற்ற வேள்வி, பால கங்காதர திலகர், லாலா ரஜபதி ராய், சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ் என வட இந்தியாவில் பல புரட்சிகளை அவர்கள் செய்தார்கள். தன்னலமற்று தன் குடும்பத்தை விட்டு பல புரட்சிகளை செய்தார்கள். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், ராஜாஜி, காமராசர், சத்தியமூர்த்தி, திருப்பூர் குமரன், வாஞ்சி ஐயர், வ.உ. சிதம்பரனார், பாரதியார், திருவிக்கா போன்ற இவர்களை எல்லாம் நினைவு கூர்ந்து இவர்கள் தியாகத்திற்கு நாம் தலை வணங்குவோம். இந்திய தேசப்பிதாவான காந்தியடிகள் ஆங்கிலர்களுக்கு எதிராக போராட்டங்களை அகிம்சை வழியில் நடத்தினார். காந்தியடிகளுடன் சேர்ந்து நாடு முழுவதும் பல தலைவர்கள் அவர்களது பங்களிப்பை அளித்தனர். ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையினை வெளியேறு, சட்ட மறுப்பு இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற பல போராட்டங்களில் மக்கள் ஒன்றிணைந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அன்று நடத்தினர். என்றுதனையும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் என்ற அடிமையின் மோகம் என்று பாரதியின் பாடல் ஆங்காங்கே ஒழித்து நாட்டு மக்களிடையே விடுதலை உணர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்தியாவில் நுழைந்த வெள்ளையர்களின் மீதுள்ள பயத்தை விரட்டி, மக்களை திரட்டி, அந்நியர்களை மிரட்டி, அவர்களுக்கு தொல்லை கொடுத்தவர் நம் முன்னோர்கள். புரட்சி பாடல்களை பாடி விடுதலை என்னும் பூக்களை கொடுத்தான் பாரதி. விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல என்று பாடி விடுதலை உணர்வை ஊட்டினான் பாரதி. இந்திய மக்கள் அனைவருமே ஒன்றிணைந்து முழு வீச்சில் சுதந்திரத்தில் போராடினார்கள். இந்தியா முழுவதுமே சுதந்திர எண்ணம் காட்டு தீ போல பரவியது. அதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய வணிக நிறுவனங்களை கலைத்து அவர்களை தளர்த்த ஆரம்பித்தார்கள். மேலும் அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து அவர்கள் இந்தியாவில் சுதந்திரம் அளிக்க முன்வந்தனர். இந்தியாவிற்காக அறிக்கையினை வெளியிட்டவர் ஆங்கிலேயர் கவர்னர் ஜெனரல் மவுண்ட்பேட்டன் பிரபு. இந்தியாவில் நடந்த தொடர் போராட்டங்களில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு சுதந்திர அறிக்கையின் மூலம் தெரிவித்து தங்கள் வெளியேற்றத்தினை அவர்கள் உறுதிப்படுத்தினர். இந்திய சுதந்திர அறிக்கையை ஜெனரல் மவுண்ட்பேட்டன் பிரபு வெளியிட்ட அதன் இந்திய ஆகஸ்ட் 15, 1947 நள்ளிரவில் சுதந்திர தேசமானது. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு, துணை பிரதமராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் அன்று பதவியேற்றனர். இந்திய நாட்டின் கடைசி ஜெனரல் கவர்னராக இருந்த மவுண்ட்பேட்டன் அதே பணியில் தொடரும்படி அவர்கள் அழைப்பை விடுத்தனர். ஏற்றுக்கொண்டு அவரும் சிறிது காலம் தன் பதவியில் இருந்து பின்னர் 1948 ஜூன் மாதம் ஜெனரல் மவுண்ட்பேட்டன் சக்கரவர்த்தி ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள் முதல் கவர்னர் ஜெனரலாக அமர்த்தப்பட்டார். சுதந்திர இந்தியாவின் தமிழகத்தின் முதலாவது முதலமைச்சராக ஓம்பந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி அவர்கள், காமராசர், பக்தவசலம் என்று வரிசையாக அவரவர்கள் பணியில் செவ்வனையும் செய்து வந்தனர். 15-8-1947 நாடெங்கும் உற்சாகமான சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. நேரு அவர்கள் டில்லி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றினார். உலகம் உறங்கிக் கொண்டிருந்த இந்த வேளையில் இந்தியா விழித்தெழுகின்றது. பெற்ற விடுதலையை மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு அளிக்கின்றது. அதனால் கட்டுப்பாடுடன் கடுமையான உழைத்த விடுதலை உணர்வுடன் நாம் விளங்க வேண்டும் என்று நேருஜி வானொலியில் அன்று உரையாற்றினார். அடிமை வாழ்வு அகன்றது, ஈடில்லா தியாகம் வென்றது, தியாக தீபங்களாய் என்றென்றும் வீர மனவர்கள் அனைவரும் நெஞ்சங்களிலும் நிறைந்து உள்ளார்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாழிய பாரத மணித்திரு நாடு. ஜெய்ஹிந்த்.